50 ஆண்டுகளாக தரைப்பாலம் கேட்டு போராடியும் கிடைக்காததால் விரக்தி அடைந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்திருப்பதாக அறிவித்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த ஜோதியள்ளி கிராமத்தின் குடியிருப்புகளுக்கு நடுவே ரயில் பாதை அமைந்துள்ளது. பெங்களூர் கோவை மார்க்கமாக செல்லும் ரயில்கள் இந்த பாதையில் இயக்கப்படுகின்றன. இதனால் கிராமத்தில் குடியிருப்புகள் இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ளது. இதில் தண்டவாளத்திற்கு ஒரு புறம் அரசு பள்ளியும் மற்றொரு புறம் பேருந்து வசதி, மருத்துவமனை, விவசாய நிலங்கள் ஆகியவை அமைந்துள்ளன. இந்த ஜோதியள்ளி கிராமமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் பாதி குடும்பமும் ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் பாதி குடும்பமும் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா சுமார் 300 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பயின்று வருகிறார்கள். இந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் பெற்றோர்கள் தான் வந்து வழி தடங்களை வந்து தாண்டி விட்டுட்டு போகக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. டூ வீலர் போவதற்கான ஒரு சிறு, அதாவது நீர்வழி பாதை அப்படின்னு சொல்லி ஒரு சிறு ஒரு வழிப்பாதையை மட்டும் விட்டுருக்காங்க. அதுவுமே வந்து மழைக்காலங்களில் வந்து அந்த வழியிலுமே வந்து இந்த மக்கள் வந்து செல்ல முடியாத ஒரு அவல நிலையில் தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து 108 ஆம்புலன்ஸ் வரணும், பிரசவ காலங்களில் ஒரு உடல் உபாதை நேரத்தில் கூட வந்து கால் பண்ணாலுமே கூட, அதாவது பேஷண்ட்டை வந்து ரயில்வே கேட் தாண்டி கொண்டு வந்து விட்டால் மட்டும்தான் 108 வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இது விவசாயம் சார்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கால்நடைகள் வந்து இந்த ட்ராக்கு தாண்டி தான் வர வேண்டிய சூழல் இருக்குது. இதனால் நிறைய கால்நடைகள் கூட அடிபட்டு இறந்திருக்கிற சூழலும் வந்து அவங்க அனுபவித்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. தினக்கூலிக்காரர்கள் நாங்கள், இதில் வந்து எங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்தை தாண்டி தான் நாங்கள் விட்டுட்டு போய் நாங்கள் எங்களோட வேலையை பார்க்க முடியுது. நீங்கள் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருணை காட்டிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும் கொஞ்சம் கருணை காட்டினா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குழந்தைகளை தாட்டி விட்டுட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து வேலையிலும் போய் சரியான கவனத்தை செலுத்த முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ரயில்வே தண்டவாளத்து கடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த மக்கள் வந்து இந்த தரைப்பாலம் வேண்டி சுமார் 50 காலமாகவே வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரயில்வே பாலம் அமைக்கும் பணிக்காக இவங்க பார்த்திங்கன்னா ரயில்வேத்துறை அமைச்சர்லேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் என மனு கொடுத்தும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த மக்கள் வந்து மிகவும் ஓய்ந்து இருக்கிறார்கள். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிப்பு போவதாக இங்கே வந்து பேனர் வைத்திருக்கிறார்கள். இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆரை தாசில்தார் அவர்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏதாவது முடிவு எடுக்கப்படும் என்று மக்களிடம் சொல்லியிருக்கிட்ட ஒரு 5 முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில் வந்தால் அந்த ட்ரெயின் வந்தால் வந்து சவுண்டு தெரியும். இந்த மின்சார ட்ரெயின் வந்த பின்னாடி வந்து அந்த ட்ரெயினோட சவுண்டு எங்களுக்கு தெரியறதில்ல. அதே மாதிரி புதுசாக இப்போ வந்தே மாதிரி எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் பேக் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயின் வரதே எங்களுக்கு தெரியறதில்ல. அந்த ட்ரெயின் வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது. யார் வந்து எங்கே அடிபடுவாங்க எதுவுமே தெரியல. கிட்டத்தட்ட 3 வந்து தான் எங்களோட குழந்தைங்கள வந்து இந்த ட்ரெயினை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே 3 தான் அந்த வந்தே மாதிரி எக்ஸ்பிரஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் சுத்தமான சவுண்டு எதுவுமே கிடையாது. அந்த சவுண்டு வந்தால் கூட நாங்கள் வந்து அதை கவனித்து நாங்கள் உஷாராக இருப்போம், நாங்கள் ஒரு கவனமாக இருப்போம். அது கூட எங்களால் கவனமாக இருக்க முடியல. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் ஊரால், எங்கள் ஊருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு பாதுகாப்புலாம் எங்களோட குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மனு வந்து 50 காலமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரயில்வே அமைச்சர் கொடுத்துருக்கோம், சிஎம் வரையும் போயிருக்கு. அதே மாதிரி எம்பி செந்தில்குமாருக்கும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அன்பழகன் கொடுத்துருக்கோம், அன்புமணி ராமதாஸுக்கும் கொடுத்துருக்கோம். அவர் ஓட்டு கேட்க வரக்குள்ளே அவருக்கும் கொடுத்துருக்கோம். அவர் வந்து ஒரு கோரிக்கை விட்டார், நான் வந்த உடனே இந்த ரயில்வே பாலத்தை வந்து நாங்கள் வந்து அமைச்சு கொடுத்துருவோன்னு சொன்னார். இது வரைக்கும் யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம்.